கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு இந்த காலவெளியிலே மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இந்த 2022 வருஷத்தை தேவன் நமக்கு தந்தபடியால் நன்றியுள்ள இருதயத்தோடு தேவனை நாம் ஸ்தோத்தரிப்போமாக. புதிய வருஷத்துக்குரிய சத்திய உபதேசத்தை ஆவியானவர் பூமியில் இருக்கிற எல்லா மனிதனுக்கும் அவர் திருவுளம் பற்றுகிறார். பிரியமானவர்களே, இந்த புதிய வருஷத்திலே நம்முடைய உள்ளத்திலே ஒரு வாஞ்சை பெருக வேண்டும். அந்த வாஞ்சை என்ன? தேவனை முகமுகமாய் தரிசிக்க வேண்டும் என்கிற வாஞ்சை நமக்குள் உண்டாக வேண்டும். பிரியமானவர்களே, ஆவிக்குரிய கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது என்ன? நம்முடைய எல்லா பிரயாசங்களும் நம்முடைய விசுவாசமும் எதை நோக்கி போய்கொண்டிருக்கிறது? தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இதை நீங்கள் யோசித்து பாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவனை முகமுகமாய் தரிசிக்க வேண்டும். இந்த தலைப்பிலே சத்திய உபதேசங்களை ஆவியான உதவியோடு கூட நாம் இப்போது கேட்கப் போகிறோம். வேதத்திலே பிரியமானவர்களே, யாரெல்லாம் தேவனை முகமுகமாய் தரிசித்தார்கள் என்கிற பட்டியல் நீண்ட வண்ணமாக இருக்கிறது. முதலாவது ஆதியாகமம் 32:30 கவனிங்கள். ஆதியாகமம் 32:30 வசனத்தை கவனிங்கள். அப்போது யாக்கோபு, நான் தேவனை முகமுகமாய் கண்டே உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பெனியேல் என்று பெயரிட்டார். பிரியமானுடைய பெனியேல் என்ற இடத்திலே யாக்கோபு தேவனை முகமுகமாய் தரிசித்தார். அடுத்தபடியாக மோசே சரித்திரத்தை நீங்கள் கவனிக்கும் போது, மோசே சீனாய் மலையின் கொடுமுடியிலே இருந்தான், தேவனோடு சஞ்சரித்தான், இரவும் பகலும் 40 தேவனோடு இருந்தான். அதன் பிறகு பிரியமானுடைய இந்த மோசே தேவனை முகமுகமாய் தரிசித்தான் என்று வேதத்திலே நம்மால் பார்க்க முடிகிறது. யாத்திராகமம் 33:3 சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை கவனிங்கள். யாத்திராகமம் 33:11, ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசேயோடு முகமுகமாய் பேசினார். பிரியமானவர்களே, மோசே முகத்தை தேவன் பார்க்கிறார், மோசே தேவனுடைய முகத்தை பார்க்கிறார். இதல்லவா இந்த புதிய வருஷத்திலே நாம் தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதம். பிரியமானவர்களே, தேவனுடைய முகத்தை தரிசிப்பதே இந்த புதிய வருஷத்தின் நம்முடைய உள்ளத்தின் வாஞ்சையாய் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த சத்தியத்தை நான் பதிவு செய்கிறேன். அடுத்தபடியாக கிதியோன் என்ற ஒரு பரிசுத்தவான் தேவனுடைய முகத்தை கண்கூடாக பார்த்திருக்கிறார். முகமுகமாய் தேவனை இந்த கிதியோன் தரிசிக்கிறார். நீங்கள் நியாயாதிபதிகள் 6:22 என்னோடு கூட வாசித்து பாருங்கள். அப்போது கிதியோன் அவர் கர்த்தருடைய தூதன் என்று கண்டு, ஐயோ கர்த்தரான ஆண்டவரே, நான் கர்த்தருடைய தூதனை முகமுகமாய் கண்டேனே என்றார். பிரியமானவர்களே, இந்த கிதியோன் என்ற இந்த பரிசுத்தவான் தனக்கு தரிசனமான அந்த தேவ தூதனுடைய முகத்தை அவன் பார்த்தான் என்றும், தேவனை அவன் தரிசித்தான் என்றும் இந்த வசனங்கள் பேசுகிறது. ஆனபடியால் கிதியோ தேவனை முகமுகமாய் கண்டான். அடுத்தபடியாக நியாயாதிபதிகள் 13:10 கவனிங்கள். இந்த நியாயாதிபதிகள் 13:10 மனோவா என்கிற ஒரு பரிசுத்தவான் இருக்கிறான். அவனுக்கும் அவனுடைய மனைவிக்கும் ஒரு தேவ தூதனானவர் தரிசனமானார். அந்த தரிசனமான அந்த தேவ தூதனுக்கு மனவாவும் அவன் மனைவியும் ஒரு வெள்ளாட்டு குட்டியை அடித்து சமைத்து விருந்து கொடுத்தார்கள். பிரியமானவர்களே, மனவாவும் அவனுடைய மனைவியும் தேவனை முகமுகமாய் கண்டார்கள் என்று வேதவசனம் சொல்கிறது. நியாயாதிபதிகள் 13:10 கவனிங்கள். நியாயாதிபதிகள் 13:21 நீங்கள் வாசித்து பாருங்கள். பின்பு கர்த்தருடைய தூதனானவர் மனவாவுக்கும் அவன் மனைவிக்கும் காணப்படவில்லை. அப்போது அவர் கர்த்தருடைய தூதன் என்று மனவா அறிந்து தன் மனைவியை பார்த்து, நாம் தேவனை கண்டோம். பிரியமானுடைய இந்த வேத பகுதியை நன்கு கவனிங்கள். நாம் தேவனை கண்டோம் என்று மனவா தன் மனைவியை பார்த்து சொல்லுகிறார். இந்த பரிசுத்தவான்களுக்கு கர்த்த தரிசனமானார். அடுத்தபடியாக பிரியமானுலே, வேத சரித்திரத்திலே அநேகர் தேவனுடைய முகத்தை தரிசித்தார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்தபோது அநேகர்
அவரை பார்த்தார்கள். அப்போஸ்தலர்களுடைய சாட்சி என்ன? நாங்கள் அவரை பார்த்தோம், அவரை கண்டோம், அவரை தொட்டு பார்த்தோம், அவரை நோக்கி பார்த்தோம், அவருடைய ஜீவ வார்த்தையை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அவர் மரித்தது உண்மை, அவர் உயிர்த்தது உண்மை, அவர் பரிசுத்தம் நீதி நிறைந்தவர் என்றெல்லாம் அப்போஸ்தலர்களும் இயேசுவை குறித்து சாட்சி கொடுக்கிறார்கள். அடபடினால் பிரியமானே, இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட பிறகு அவர் அநேகருக்கு தரிசனமானார் என்று பவுல் குறிப்பிட்டிருக்கிறார். இயேசுவானவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியத்தின்படி அவருடைய மரணம் இருந்தது. அவர் மரித்து உயிர்த்தெழுந்து பிறகு தன்னுடைய சீஷர்களுக்கு அவர் தரிசனமானார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 15 நீங்கள் 5வது வசனத்தை வாசித்து பாருங்கள். கேபாவுக்கும் பின்பு பன்னீர் இருவருக்கும் தரிசனமானார். அதன் பின்பு 500 பேருக்கும் அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் அவர் தரிசனமானார். அவர்கள் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள், சிலர் மாத்திரம் நித்தடைந்தார்கள். யாக்கோபு, அதன் பின்பு அப்போஸ்தலர் எல்லாருக்கும் அவர் தரிசனமானார். எல்லாருக்கும் பின்பு அகலா பிரிவு கொண்ட எனக்கும் அவர் தரிசனமானார் என்று பவுலுடைய சாட்சியாக இருக்கிறது. பிரிமானுடைய இயேசு கிறிஸ்துவானவர் உயிர்த்தெழுந்த பிறகு 500 பேருக்கும் அதிகமான ஜனங்கள் கூடியிருந்த போது அவர்களுக்கு அவர் தரிசனமானார். அவருடைய சீஷர்களுக்கு அவர் தரிசனமானார், பவுலுக்கு தரிசனமானார், யாக்கோபு யோவானுக்கு ஆண்டவர் தரிசனமானார் என்று 1 கொரிந்தியர் இந்த 15வது அதிகாரத்திலே நம்மால் பார்க்க முடிகிறது. அடுத்தபடியாக பத்மத்தீவிலே இந்த யோவான் இருந்தபோது யோவானுக்கு கத்த தரிசனமானார். அந்த உயிர்த்தந்த இயேசுவை பிரியமானுடைய யோவான் பத்மத்தீவிலே அவரை கண்டு, அவருடைய சத்தத்தை கண்டு அவன் முகங்குப்புற விழுந்து ஆண்டவரை இப்படியாக ஸ்தோத்தரிக்கிறான். ஆனபடியால் 7 பொன் குத்துகளுக்கின் மத்தியிலே நிலங்கி தரித்து மார்பருகு பொற்கச்சை கட்டி கொண்டிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை நான் கண்டேன். கவனிகள், வெளிப்படுத்தல் விசேஷம் 1வது அதிகாரம் இந்த 13-14 ஆகிய வசனங்கள் என்ன சொல்கிறது? 13வது வசனத்திலே மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை நான் கண்டேன். பிரியமானவர்களே, இந்த புத்தாண்டிலே நீங்கள் கர்த்தரிடத்தில் கேட்க வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். அது என்ன? என் தேவனே, உம்மை நான் முகமுகமாய் தரிசிக்க வேண்டும். பரலோகத்தின் தேவனை முகமுகமாய் தரிசிப்பதுதான் நம்முடைய உள்ளத்தின் வாஞ்சியாக இந்த புதிய வருஷத்தில் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஆவியானுடைய அந்த வாஞ்சியை நீங்கள் நிறைவேற்ற உங்களை நீங்கள் இந்த சத்தியத்துக்கு ஒப்புக் கொடுங்கள். தேவனை முகமுகமாய் தரிசிக்க வேண்டும். அதுதான் புதிய வருஷத்திலே பிரியமானவர்களே நம்முடைய வைராக்கியமாய் மாற வேண்டும். 1 கொரிந்தியர் 13 பரிசுத்த பவுல் என்ன சொல்கிறார்? நாங்கள் இதுவரை கண்ணாடிலே அவரை நாங்கள் கண்டோம், ஆனால் இப்போதோ முகமுகமாய் தேவனை நாங்கள் தரிசிக்க வாஞ்சிக்கிறோம் என்று பரிசுத்த பவுல் சொல்கிறார். ஆனபடியால் அருமையான சகோதரியே, சகோதரியே, தேவனை முகமுகமாய் தரிசிக்க நீ ஆயத்தப்படுவாயாக. பிரியமானவர்களே, யாக்கோபு தேவனை முகமுகமாய் கண்டான், மோசே தேவனை முகமுகமாய் கண்டான், கிதியோன் கர்த்தருடைய தூதனானவரை முகமுகமாய் கண்டான், மனவாவும் அவனுடைய மனைவியும் தேவ தூதனானவரை முகமுகமாய் கண்டார்கள். இப்படி பிரியமானவர்களே பட்டியல் நீண்ட வண்ணமாய் இருக்கிறது. நீங்களும் நானும் எப்போது தேவனை முகமுகமாய் காணப்போகிறோம்? உயிர்த்தெழுந்த இயேசு அவருடைய அப்போஸ்தலருக்கு தரிசனமானார், 500க்கும் அதிகமான ஜனங்களுக்கு அவர் தரிசனமானார், பத்மத்தீவில் இருந்த யோவானுக்கு அவர் தரிசனமானார். அருமையான சகோதரனே, சகோதரியே, இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். 1000 பரிசுத்தவான்களோடு தேவ தூதர்களோடு கூட அவர் வரப்போகிறார். அவருடைய முகத்தை தரிசிக்க நீ ஆயத்தப்படுவாயாக. கர்த்தருடைய ஆவியானவர் சபையை பார்த்து சொல்கிறார், இது கடைசி காலமாக இருக்கிறபடியால் தேவனுடைய முகத்தை தரிசிக்க சபையை நீ ஆயத்தப்படு. அருமையான ஊழியக்கார நண்பனே, தேவனுடைய முகத்தை தரிசிக்க ஆயத்தப்படு. அருமையான சகோதரனே, சகோதரியே, தேவனுடைய முகத்தை தரிசிக்க நீ ஆயத்தப்படுவாயாக. பிரியமானவர்களே, தேவனுடைய முகத்தை தரிசிக்க வேண்டுமானால் நமக்குள் பாவம் இருக்கக்கூடாது. தேவனுடைய முகத்தை நாம் தரிசிக்க வேண்டுமானால் நமக்குள் யாதொரு மாசு இருக்கக்கூடாது. தேவனை முகமுகமாய் பார்த்து சந்தோஷப்பட வேண்டுமானால் நாம் நீதிமான்களாக இந்த பூமியிலே வாழ வேண்டும். பிரியமானவர்களே, தேவன் நம்மிடத்தில் ஒன்றே ஒன்றுதான் எதிர்பார்க்கிறார். பரிசுத்தமாயிரு, நீதிமானாயிரு, உத்தமனாயிரு என்றே தேவன் நம்மை பார்த்து அவர் சத்தமிடுகிறார். அவருடைய சித்தத்தை நீங்கள் செய்து, அவருடைய கட்டளைகளை நீங்கள் நிறைவேற்றி, அவருடைய பிரமாணங்கள் அனைத்தையும் நீங்கள் கை கொண்டால் நிச்சயமாக பிரியமானவர்கள் இந்த புதிய வருஷம் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான வருஷமாக இருக்கும்.
இந்த புதிய வருஷத்திலே கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்பார். உங்கள் உள்ளத்திலே நீங்கள் சொல்லிக்கொள்ள வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், என் தேவனை நான் முகமுகமாய் தரிசிக்க வேண்டும். நீங்கள் யோபின் புஸ்தகம் 42 நினைக்க 42 அதிகாரத்தை கவனித்து பாருங்க. 42:5 யோபு சொல்கிறான், என் காதினால் அவரை குறித்து கேள்விப்பட்டேன், இப்போது என் கண்கள் அவரை காண்கிறது என்று யோபும் கூட இப்படியாக சொல்லியிருக்கிறான். தன்னுடைய வியாதி நேரத்தில் கூட யோபு சொல்கிறான், என்னுடைய மாம்சம் அழிந்து கெட்டு போனாலும் என் சொந்த கண்களால் மறுபடியும் என் தேவனை நான் பார்ப்பேன். பிரிமானுடைய தேவனை தரிசிப்பதுதான் இந்த பரிசுத்தவான்களுடைய உள்ளத்தின் வாஞ்சையா இருந்தது. பத்மதீவிலே யோவான் அந்த உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்த்தா. நாம் எப்போது பார்ப்பது? பெனியேல் என்ற இடத்திலே யாக்கோபு தேவனை தரிசித்தான். உங்களுடைய கண்களை நீங்கள் மூடி, ஆண்டவரே இந்த புதிய வருஷத்திலே எனக்கு நீ தரிசனமாக வேண்டும். உயிர்த்தெழுந்த இயேசுவானவர் மகதலேனா மரியாளுக்கு தரிசனமானார், அவருடைய சீஷர்களுக்கு அவர் தரிசனமானார். பவுல் சொல்கிறார், 500 பேருக்கு அதிகமான ஜனங்களுக்கு அவர் தரிசனமானார், அதன் பிறகு அகல பிறவி போல எனக்கும் அவர் தரிசனமானார் என்று இந்த பரிசுத்த பவுல் சாட்சி கொடுக்கிறார். ஆனபடியால் இந்த பூமியில இருக்கிற எல்லா மனிதனையும் கர்த்தர் நேசிக்கிறார். அவர் இந்த பூமியில இருக்கிற எல்லா மனிதனுக்கும் அவர் ரத்தத்தை சிந்தினார். கல்வாரி சிலுவிலே சிந்தின ரத்தம் எதற்காக? மனிதன் தேவனுடைய முகத்தை தரிசிக்க வேண்டும், மனிதன் தேவன் சாயல் அடைய வேண்டும், மனிதன் தேவன் போல பூர்ணப்பட வேண்டும், மனிதன் பரலோக ராஜ்யத்துக்கு கடந்து வர வேண்டும் என்பதற்காகவே கர்த்தர் கல்வாரி சிலுவிலே தன் ரத்தத்தை அவர் சிந்தினார். அந்த ரத்தத்தின் மேன்மையை நாம் அறிந்து கொண்டு இந்த புதிய வருஷத்திலே கர்த்தருக்காக வைராக்கியமாய் வாழ நம்மளை நாம் ஒப்புக் கொடுப்போமாக. அப்படினால் பிரியமானவர்களே, நீங்கள் தேவனை முகமுகமாய் தரிசிக்க நீங்கள் ஆயத்தப்படுங்கள். சத்தியத்துக்கு ஒப்புக் கொடுங்கள். நீதிமான்களாயிருங்கள், பரிசுத்தவான்களாயிருங்கள். கர்த்தருடைய கட்டளையும் பிரமாணங்களை கை கொண்டு குற்றமற்றவர்களாக பரிசுத்தவான்களாக நீங்கள் இருந்தால் இந்த வருஷம் உங்களுக்கு ஆசீர்வாதமான வருஷமாய் அமையும். இவ்வாறாக ஆவியானவர் சொல்லுகிறார், சத்தியத்தை கேட்டு ஆவியான கரத்தில் உங்களை ஒப்புவிடுங்கள். கர்த்தாமே உங்கள் அனைவரும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. என்னுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துகளையும் இயேசுவின் நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் நான் சொல்லிக் கொள்கிறேன். கர்த்தாமே உங்கள் அனைவரும் மறுபடியும் அவர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.